எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கு வழங்கியமைக்கு மஹிந்த ஆதரவு பொது எதிரணி தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. அத்தோடு நாடாளுமன்றில் சுமார் 70 ஆசனங்களை கொண்ட தமக்கே அந்த பதவியை வழங்க வேண்டுமென தெரிவித்து சபாநாயகரிடம் எழுத்து மூலம் கோரிக்கையை முன்வைத்தது. இதற்கமைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை சபாநாயகர் கோரியிருந்தமைக்கு அமைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிலைப்பாடு நேற்றைய தினம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இந்நிலையில் சபாநாயகரின் முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகவுள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பாக சபாநாயகரே தீர்மானிக்க வேண்டுமென இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கப்படும் வரை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் சம்பந்தனை நீடிக்க வேண்டுமென தமிழ்த் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. என்ன எடுத்துட்டு வாரு? இந்த நோட்டீஸ் பாரு. ஆதவன் நியூஸ்காரர் மோட்டார் சைக்கிள் கொடுக்க போயினமாம், எல்இடி டிவியும் கொடுக்க போயினமாம். உண்மையாவா சொல்ற? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டே. இத பார், உன் போனை எடுத்து ஆதவன் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாரு, உனக்கும் கிடைக்கும். நீங்களும் பெருமதியான பரிசுகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை இன்றே பெற்றுடுங்கள். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து முதலாவது பரிசாக பல்சர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஹை மோட்டார் சைக்கிள் ஒன்றையும், மூன்றாவது பரிசாக எல்இடி தொலைக்காட்சி ஒன்றையும் வெற்றி கொள்ளுங்கள். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்யுங்கள், ஆதிஷ்டத்தை ஆளுங்கள்.